கிராக்கர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் தமிழ் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனியோட ரிங் கேப் கன்னை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிங் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 5 இருக்குது. அடுத்து ரிங் வந்து கொடுத்துருக்காங்க, சாரி கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்னை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. ஸோ குவாலிட்டியாக இருக்கா எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க, ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அளவு குவாலிட்டியாக இல்லை, பெர்ஃபார்மன்ஸும் வந்து சரியில்லை. இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸை பாருங்கள், அந்த கன்னு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியில்லை. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வந்து ரிசல்ட்டும் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கன்னை பை பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிங் கேப் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இதை முன்னாடி இழுத்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ உள்ளே தான் வந்து நம்ம அதை வந்து ரிங் கேப்பை வந்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பர்ஸ் பண்ணி பார்க்குறோம். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதனால தான் சொன்னேன், ஸோ இந்த ரிங் கேப்பை வாங்குறப்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு ரிங் கேப் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த பிரச்சனை ஏற்படல, ஆனால் இதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.